진짜. महर्षी अत्री आणि अनुसूया यांना चरणवंदन करून आज दिनांक 16 जानेवारी 2018 वार मंगळवार या दिवशी ईश्वरजींच्या केंद्रामध्ये जीवनाडीच्या संदर्भात एक प्रश्न विचारण्याकरता मी उपस्थित आहे. हे श्रद्धेय अत्री महर्षी, आपले चिरंजीव दत्तात्रेय यांचा अवतार म्हणून मानला गेलेला पहिला जो अवतार आहे त्यात श्रीपाद श्री वल्लभांच्या पोथीवर माझ्या हातून गेल्या काही महिन्यापासून अभ्यासाचं काम होत आहे. ही पोथी ज्यांनी लिहिली त्यांचं नाव आहे शंकर भट्ट. ह्या शंकर भट्टांचा पुढचा जन्म काय झाला आणि ह्या शंकर भट्टांचा आणि माझा काही संबंध आहे का असा माझा प्रश्न आहे. திருவனிதாயின் போற்றி. இன்று பூர்வ ஆஷாட நட்சத்திரம் தனு ராசியாக இருப்பது செவ்வாய்க்கிழமை முதற்கிழமை உணவிட்ட வரையில் இவருக்கு இந்த அமாவாசை. இன்று இவர் எழுதக்கூடிய சரித்திரத்தை பற்றி கேட்கின்றார்கள். இவருக்கு இவர் உங்களுடைய மகனாகப்பட்டவர் தத்தாத்திரே அவர்களை பற்றி எழுதியக்கூடியவர். அவர் தஞ்சை நாகாயமல்ல சங்கர் பட்ட. இவர் சிவனுடைய பெயரை கொண்டவர். அவர் எழுதிய புராணத்திற்கு அப்புறம் அடுத்த ஜென்மம் என்ன என்று கேட்கின்றார்கள். இருபத்தி ரெண்டு 23 வருடத்திற்கு அப்புறம் திரும்பவும் அவர் பிறந்தார். ஒரு ஏழை குடும்பத்திலே வித்வானாக ஆஜ் பூர்வ ஆஷாட நட்சத்திரம் தனுராஸ் பைலா தேவாச திவஸ் ஆஜ் அமாஷபன் ஆஜ் தை பிறந்தால் வழி பிறக்கும் அச ஏக் தமிழ் மதே சப்த ஏக்கி தை மைனா அலகி கைத்தரி நவீன் அப்படிலாம் பகாயில் பெட்டான் நவீன் சோத் பகாயில் பெட்டான் அச ஏக்கியாயே கி அடலேலா காமு ஹோத்தோ பார் அச ஏக் யாய் தை மைனேலா மகத்துவ பூர்ண ஐயாய் சங்கராந்த நந்தர் ஜி என்ன தை சங்கராந்தி மதே சுரு ஹோனாரா ஜி மைனா ஜி தை மைனா மதே தசஸ் ஹெச்சா பரத் திவசானே ஹே விசார் சாலலா தும்சா மனாத் ஆஜ் தே உகட ஹோத்தோய் बर. चौथावा स्थान पडलंय. चौथावा स्थान आईचं स्थान आहे. मोठे लोकांचा आशीर्वाद तुम्हाला आहे. ऋषी मुनींचा आशीर्वाद तुम्हाला आहे की 20-22 वर्षा नंतर त्यांचा परत जन्म झाला. बर. एक साधारण कुटुंबामध्ये विद्वान सारखा तो होता. बर. நல்ல எழுதக்கூடிய திறமை அவருக்கு இருந்தது. டேலண்ட் எத்தச்சகடவத்து கி பரத் லோகல்ல கி அவதார் சாத்வா ஜன்மமதி சம்பத்தோய் பார் சாத்வா ஜன்மமதி மோக்ஷ ஹோன் ஜாத்தோய் ஹம் ஹம் ஹென்ல அச நாய் ஜால பார்